அண்ணன் அவர்கள் வருகையே தம்பி வந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு நான் வாரேன் அப்படின்னு சொன்னால் கூட வாங்க மதுரை கடைச்சனங்கள் மூவேந்தர் மீடியா அண்ட் தினேஷோட எண்ணூரை நான் அதை போட்டு விடுறேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்க, ஏன்னா வலைதளங்களில் நான் வந்து ஒரு பத்து பேர் பேசிட்டு பிரச்சனைகளை பூரா உருவாக்குறோம். நீங்கள் இதை எல்லா சமூகம் வந்து எதிராக உண்டாக்குறீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. பாராளுமன்றத்தில் சட்டமானதெல்லாம் எப்படி நான் தான் கொண்டு போய் சட்டமாக்கணும்? உருவாகுது கடைசி நேரத்தில் நம்ம பேசுகிறோம், வாங்கினே நம்ம உட்காந்து பேசிக்கிறோம். இதுதான் ஒரு தலைவனுக்கான ஒரு கதை. நீங்கள் அதை வந்து சரியாக வந்து வாங்க களத்தில் ரெடி பண்ணுங்கள், நம்ம உட்காந்து பேசிக்கிறோம். இதே அடுத்த தலைமுறைக்கு செய்ய வேண்டிய வேலை. அப்போ உங்களுக்காக வந்து எப்பயுமே வந்து மதுரை கடைச்சனேந்தல் கடைச்சனேந்தலோட மூவேந்தர் மீடியா எப்பொழுதும் திறந்தே இருக்கும். நாளை கூட வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம். கடைச்சனேந்தல் மூவேந்தர் மீடியா எப்பொழுதும் திறந்திருக்கும். உங்கள் தம்பிகளில் ஒரு பத்து கேள்வி இருபது கேள்வி சொன்னீங்க, அவரும் பெரிய பரபரப்பெலாம் ஒன்றும் வேண்டாம். நீயா நானா ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் வாங்க, உங்கள் மீடியாவோடு வாங்க, எங்கள் மீடியாவோடு வாங்க. அரங்கத்தை மதுரை அரங்கம் கடைச்சனேந்தலோட மூவேந்தர் மீடியா உங்களுக்காக எல்லாத்தையும்னா வந்து செல்லாது அப்படின்னு எவ்வளோ ஒரு கேள்வி கொடுத்தாங்க. அண்டியங்கிறது யாருன்னு வாங்க விவாதம் பண்ணுவோம்னு கூப்பிட்டு தொல்காப்பியை சொல்லுவாங்க. தொல்காப்பி எங்கே அரங்கேற்றப்பட்டது? சங்க இலக்கிய இலக்கியங்கிறது வந்து முதற்சம். அப்போ தென்மதுரை கபாட உரத்தில் அரங்கேற்றப்பட்டதா இலக்கணம்? அது செல்லாதுன்னா இது எவ்வளோ பெரிய கேள்வி கூட்டி. பாண்டியரேவையில் நிறைவேற்றினது வந்து எனக்கு செல்லாத அப்படிங்கிறது. சோழரோ சேரனோ பாண்டியனோ திருமாரஞ்சி மேடையில் பேசுகிறேன், ஏன்னு நீங்கள் பேசுகிறேன் என்ன கேட்க போனேன் கேட்க போகிறது. பல்லர்களுக்கான கேள்வி என்ன? நான் உங்களுக்கு பத்து கேள்வி கேட்குறேன், அஞ்சு கேள்வி கேட்குறேன், மூணு கேள்வி கேட்குறேன்னு ஆரம்பிச்சது யார்? நீங்கள் தானே ஆரம்பிச்சு. வலைதளங்களில் பிரச்சனைகள் வரப்போய் தானே வச்சு வாங்க நம்ம உட்காந்து. உறவுகளுக்கு வணக்கம். சிறிது நேரத்திற்கு முன்பு அண்ணன் இசைக்கிராஜ் அவர்கள் வந்து ஒரு காணொலி வந்து போட்டு என்னை பேசியிருந்தார். கரிகாலன் நீங்கள் வந்து அரங்கத்தை தயார் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கிடுவோம் அப்படின்ட்டுருக்கிறாரு. சரி, இதுதான் ஆரோக்கியமான வாதம், இப்படி தான் இருக்கணும், இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து சமூக முரண்பாடு வந்து கலைஞ்சிருச்சு, அது முடிவுக்கு வந்துருச்சு. வரலாற்று முரண்பாடு இருக்குது, வரலாற்று முரண்பாடு எங்கள்கிட்ட இல்லை. ஏன் இல்லைன்னா நாங்கள் வென்று எடுத்துட்டோம், அது முடிஞ்சிருச்சு, பாராளுமன்றத்திலே சட்டமாயிருச்சு. இருந்தாலும் வந்து எதிர்த்தரப்பினர் வந்து விரக்தியில் வந்து உங்களை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அதுவும் நாங்கள் பதில் கொடுக்குறோம். அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். இசைக்கிராஜானே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ நீங்களாம் வந்து நான் தான் பாண்டியன் சோழன் சேரன்னா யாரும் கேட்க போகிறது இல்லையா? தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சக்கிலியர் கூட சேர சொல்ல பாண்டியர் நாங்கள் தாண்டாங்கய்யா. இப்போ அவன்கிட்ட போய் ஏதாவது நம்ம கேட்க முடியுமா? அப்போ என்னமோ கூச்சலிட்டு போறியா, அதை நம்ம கேட்க தேவையில்லை. அப்போ நீங்கள் கேள்விகளை இப்போ மட்டும் இல்லை, பிஎம்டி மீடியா தொடர்ந்து வந்து சில மீடியாக்கள் வந்து பல்லர்களுக்கான கேள்வி என்ன, அவங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறது நீங்கள் தான் வைக்கிறீங்க. பத்து கேள்வி வைக்கிறோம், இருபது கேள்வி வைக்கிறோம், நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் இருக்காது. இது வந்து விவாதங்கள் வரும்பொழுது இது வலைதளங்களில் வந்து பிரச்சனைகள் உருவாகுது, கடைசி நேரத்தில் நம்ம பேசுகிறோம், வாங்கினே நம்ம உட்காந்து பேசிக்குவோம். இதுதான் ஒரு தலைவனுக்கான ஒரு தகுதி. நீங்கள் அதை வந்து சரியாக வந்து வாங்க களத்தில் ரெடி பண்ணுங்கள், நம்ம உட்காந்து பேசிக்கிறோம். இதே அடுத்த தலைமுறைக்கு செய்ய வேண்டிய வேலை, அண்ணே நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்காக வந்து எப்பயுமே வந்து மதுரை கடைச்சனேந்தல் கடைச்சனேந்தல் உள்ள மூவேந்தர் மீடியா எப்பொழுதும் திறந்தே இருக்கும். நாளை கூட வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம். கடைச்சனேந்தல் மூவேந்தர் மீடியா எப்பொழுதும் திறந்திருக்கும். உங்கள் தம்பிகள்கிட்ட ஒரு பத்து கேள்வி இருபது கேள்வின்னு சொன்னீங்கன்னா அவரும் கூப்பிட்டுவாங்க. பெரிய பரபரப்பெலாம் ஒன்றும் வேண்டாம். நீயா நானா ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் வாங்க, உங்கள் மீடியாவோடு வாங்க, எங்கள் மீடியாவோடு இருக்கும். அரங்கத்தை மதுரை அரங்கம் கடைச்சனேந்தல் உள்ள மூவேந்தர் மீடியா உங்களுக்காக எப்பயும் திறந்திருக்கும். ஏன்னா வலைதளங்களில் நான் வந்து ஒரு பத்து பேர் பேசித்தான் பிரச்சனைகளை பூரா உருவாக்குறோம். நீங்கள் இதை எல்லா சமூகம் வந்து எதிராக உண்டாக்குறீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ பாராளுமன்றத்தில் சட்டமானதெல்லாம் எப்படி நான் தான் கொண்டு போய் சட்டமாக்கணுன்னா இது வாழ்வியல். இப்போ உடால வந்து ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம், தொல்காப்பியம்லாம் வந்து செல்லாது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கேள்வி கொடுத்தானது. பாண்டியங்கிறது யாருன்னு வாங்க விவாதம் பண்ணுவோம்னு கூப்பிட்டு தொல்காப்பியம் சொல்லாதானே, தொல்காப்பியம் எங்கே அரங்கேற்றப்பட்டது? சங்க இலக்கிய இலக்கியங்கிறது வந்து முதல் சங்கம், முதல் தமிழ்ச் சங்கம், இரண்டாம் தமிழ்ச் சங்கம், மூன்றாம் தமிழ்ச் சங்கம், இப்படி அரங்கேற்றப்பட்டதே இலக்கியங்கள், வரலாறு தமிழர்களோட வாழ்வியல் ஏற்படுது. அப்போ உலகத்தில் தொன்மையான இலக்கியம் இலக்கண இலக்கியங்கிறது வந்து தொல்காப்பியம். அதுலேயும் வந்து பரம்பாரனார் வந்து தொல்காப்பியத்தை என்ன பேசுகிறாருன்னா, செந்தமிழ் இயற்கை சிவனை நிலத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்படி எண்ணி புலம் தொகுத்தேனேங்கிறாரு. அப்போ நான் எழுதலடா, நானே அகத்தியற்றிருந்து அதை அப்படியே கடை வாங்கி எழுதியிருக்கண்டாங்கிறது. அறம்கரை நாவின் நான்மறை முற்றிய தொல்காப்பியம் ஐந்திரம் நிறைந்த அப்படிங்கிற வார்த்தையை வந்து இந்திரனால் எழுதப்பட்ட அந்த ரிக்கஜூர் சாமம் அதரவனத்தை கற்றறிந்தவன் நான். நிலந்தருவில் பாண்டியன் அவைத்து நிலந்தருதறிவில் பாண்டியன் அப்படின்னா இடைச்சங்கத்தில் சொல்லுது.
அப்போ தென்மதுரை கபாட உரத்தில் அரங்கேற்றப்பட்டதா இலக்கணம், அது செல்லாதுன்னா இது எவ்வளோ பெரிய கேள்வி கூத்து. பாண்டியரே வயலில் நிறைவேற்றினது வந்து எனக்கு செல்லாது அப்படிங்கிறது சரி, அது இருக்கட்டும், நீங்கள் வாங்க. ஆனால் வந்து இலக்கண இலக்கியம் காப்பியம் கல்வெட்டு ஓலைச்சுவடி பிற்கால இலக்கியங்கள் நிகண்டுகள் முற்கால நிகண்டு பிற்கால நிகண்டு அப்போ சேந்தன் திவாகர நிகண்டில் தொடங்கி கல்லிடை குறிச்சி கவிராயர் அவரோட பிற்கால நிகண்டு வரைக்கும் தலைமக்கள் யார் குடிமக்கள் யார். இப்போ ஏனூர் மறிங்கணும் என்னங்காலே ஆனா வகை தென்னிலை பெயர்னா அந்தந்த நிலத்தின் அடிப்படையில் அந்த தலைமக்கள் யார் குடிமக்கள் யார் அப்படிங்கிறது நான்கு வகை தினங்களில் திணைகளில் சொல்லப்பட்டிருக்கு. புரிஞ்சிங்களா? அந்த தலைமக்களில் யாராருங்கிறத பார்ப்போம், குடிமக்களில் யாராருங்கிறத பார்ப்போம், தொன்மையான இலக்கண இலக்கியத்திலேருந்து என்ன வருதுங்கிறத பார்ப்போம். புரிஞ்சிட்டீங்களா? அப்படி அதெல்லாம் பெரிய பழனிச்சப்படலாம் பெரிய மேட்ரு இல்லைங்க, பிடிஎஃபாக இருக்குது, நீங்கள் உங்களது எட்டுவாங்க, அது எல்லாத்தையுமே இருக்குது. அதெல்லாம் பெரிய ரகசியமாக பழனிச்சப்படு பழனிச்சப்படுங்கிறீங்க, அதெல்லாம் பெரிய ரகசியம்லாம் கிடையாது. புரியுங்களா? அப்போ நான் ஆண்டவனை ஈன்றெடுத்த சமூகங்கிறது என்னால் நிரூபிக்க முடியும். சரி, இதெல்லாம் வந்து எதுக்கு மறுபடி மறுபடி பேசிட்டு? நீங்கள் வாங்க, அண்ணன் இசைக்கு ராஜா அவர்களுக்காக கருத்தியெல்லாம் நம்ம பேசுவோம். உங்களுக்கு எனக்கு சண்டையா? முன்னறிஞ்சு இப்போ இருந்துச்சா? இல்லை, அதெல்லாம் களையெடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு. ரெண்டு சமூகம் இப்போ நீங்களும் நானும் சாதி சண்டைகளை தூண்டி விட்டு மக்கள் மோதி வெட்டி போகிற அளவுக்கு வந்து மக்கள் வந்து சுதாரிப்பாக இருக்கேன். ஒன்று ரெண்டு பேர் வந்து புரிதல் இல்லாமல் மோதுவேன், அவனுக்கும் அந்த மோதல் உருவாகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து உங்களுக்கு பேசணும். வாங்க பேசிக்கிறோம். நீங்கள் கருத்தியில் உள்வாங்கியிருக்கீங்க, சிறந்த தலைவர் அண்ணன் அவர்கள் வருகையே தம்பி வந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் வாரேன் அப்படின்னு சொன்னால் கூட வாங்க. மதுரை கடைச்சனங்கள் மூவேந்தர் மீடியா அதன் தினேஷோட எண்ணூரை நான் அதில் போட்டு விடுறேன், நீங்கள் கண்டிப்பாக வாங்க, நம்ம உட்காந்து பேசிக்கிறோம். இதில் ஒன்றுமே இல்லை, இதில் என்ன இருக்குது விவாதம் இருக்குது? என்ன விவாதம் இருக்குது? இலக்கண இலக்கியம் காப்பியம் கல்வெட்டு ஓலைச்சுவடி பாண்டியனுக்கு பொருள் இலக்கணம் முடிஞ்சிருச்சு, நான் தான் அங்கே பின்னாடி இருப்பேன். உழவன் பள்ளன் என்பது உலக சான்று, எத்தனையோ சான்றுகள் இருக்குது. புரிஞ்சிட்டீங்களா? உழவும் பல்லும் பிரிக்க முடியாது. புரிஞ்சிட்டீங்களா? அதனால் நீங்கள் வாங்க, நம்ம உட்காந்து பேசிக்கிறோம். பிற ரெண்டாவது புதுமலர் பிரபாகரனை பற்றி எது சொன்னீங்க, சரி அது உங்களுடைய நான் இல்லை செய்யலை அப்படின்ட்டீங்க, சரி அதை பற்றி ஒன்று ஒரு சர்ச்சை உருவாகிச்சு, அது பொதுமக்களை வந்து அவர் செஞ்சாரா செய்யலைங்கிறது வந்து அது கோர்ட்டு தீர்மானிக்கட்டும். அதனால் அது உங்களுடைய உரிமை, நம்ம அதில் தலையிட விரும்பலை. நான் அடுத்த கட்டமாக வந்து இப்போ அண்ணன் திருமாரஞ்சிகிட்ட வந்து நம்ம உறவாணிக்கிறோம், அண்ணனாக இருக்கும் தம்பியாக இருக்கும், ஏன் அவர்கிட்ட அந்த முரண்பாடு வரல? அதை கொஞ்சம் பார்த்திங்களா? ஏன்னா அவர் அண்ணன் தம்பிங்கிற இந்த உறவு சமூக ஒற்றுமை அடுத்த தலைமுறைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அதை விவாதம். இப்போ நான் கூட அண்ணன்ட்ட வர வரலாற்று ரீதியாக பேசுகிறோம் அப்படின்னா, அவர் அண்ணன் திருமாரஞ்சி வந்து கரிகாலன் இந்த வரலாற்று உடன்பாடில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லைன்னா முடிஞ்சு, யார் கேட்க போகிறா? சரிண்ணே நன்றி, அடுத்த கட்டமாக வந்து நம்ம நட்பாக இருக்கிறதுக்கான வேலை திட்டம் இது, அவ்வளோதே. அவள் உடன்பாட்டாக பேச போகிறோம், உடன்பாடெல்லாம் பேசலை, இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிறத நம்ம விலகி நிற்கிறோம். எப்போயுமே அண்ணன்ட்ட வந்து வரலாற்று ரீதியாக பழகணும் அவர் சொல்லணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எங்களுக்கு கிடையாது. இப்போ அண்ணன் சோழரோ சேரனோ பாண்டியனோ திருமாரஞ்சி மேடையில் பேசுகிறேன், ஏன்னா நீங்கள் பேசுகிறேன் என்ன கேட்க போகிறேன்னா? கேட்க போகிறது கிடையாது. பல்லர்களுக்கான கேள்வி என்ன? நான் உங்களுக்கு 10 கேள்வி கேட்குறேன், 5 கேள்வி கேட்குறேன், 3 கேள்வி கேட்குறேன்னு ஆரம்பிச்சது யார்? நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க. வலைதளங்களில் பிரச்சனைகள் வரப்போய்த்தானே சரி வாங்க நம்ம உட்காந்து பேசிக்கிறோம் அப்படிங்கிறதான் நம்ம கேட்டோம். அப்போ நீங்கள் என்ன பேசுனீங்க? ஒவ்வொரு தரையும் பேசும் பொழுது சட்டியோடு நிற்கிறாங்க, வங்குடமை தடுப்பு சட்டத்தை போடுறாங்க, அதனால் வந்து எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் நம்ம விடுதலை சிறுத்தையா? வாழ்வியல் வேறு வேறுனே, நாங்கள் கலப்பு திருமணம் சாதி ஒழிப்பு கடவுள் மறுப்புக்கு எதிராக நிற்கிறோம், நீங்கள் வங்குடம்பு திருப்பு சட்டத்தை எதிர்த்து நிற்கிறேன், நாங்கள் வா தம்பி அப்படின்னா வந்துட்டு போகிறேன். அப்போ இதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு ஏதோ வந்து தலித் அமைப்புகள் செய்கிறதெல்லாம் வந்து தேவேந்திரோட வேளாண் சமுதாயத்தில் வந்து திணிக்கிறது, இது எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான விடையும், அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாங்க, உங்களுக்காக நான் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறேன், விவாதிப்போம். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.